காவல தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியா காவல தேர்வுக்கான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பொது அறிவு வகுப்புகளை பார்த்துக்கிட்டு வரோம். இது 8வது வகுப்பு. இந்த வகுப்பினுடைய முதல் கேள்வியை பார்க்கலாம். ஏன்னா நம்ம வினா விடை வடிவில் தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அப்போதான் உங்களுக்கு மைண்ட்ல தெளிவா ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ இந்த வகுப்பினுடைய முதல் கேள்வியை பாருங்க. இந்திய இராணுவத்தின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆய்வகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்பட்டு உள்ள மாநிலம் எது? எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். தெளிவா ஞாபகம் வச்சுங்க, மத்திய பிரதேசம். உலகின் அருமண் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகிலேயே அருமண் பொருள், ஞாபகம் வச்சுங்க, உலகிலேயே அருமண் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? எந்த நாடு? சீனா. அதற்கடுத்த கேள்வி, தேசிய விமான விளையாட்டு கொள்கை வரைவை வெளியிட்டுள்ள மத்திய அமைச்சகம் எது? வான் போக்குவரத்து அமைச்சகம். ஸோ விமானம்னு வந்ததால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வான் போக்குவரத்து அமைச்சகம். பின்வரும் எந்த துறைக்கு பிரதமர் உயர் சிறப்பு விருது வழங்கப்படுகிறது? பின்வரும் எந்த துறைக்கு பிரதமர் உயர் சிறப்பு விருது வழங்கப்படுகிறது? பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, பொது நிர்வாகம். அடுத்த கேள்வி, 2021 ஜனவரி 1 டிஆர்டிஓ நமக்கு தெரியும், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் டிஆர்டிஓ. அதை ஹெச்ஆர்டிவி நமக்கு ஆவடியில் இருக்கு. ஆவடியில் ஹெச்ஆர்டிவியுடைய ஒரு தொழிலகமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, தொழிற்சாலையே இருக்கு. ஸோ அது டிஆர்டிஓக்கு கீழே வரக்கூடிய அமைப்பு தான். அந்த சிபிஆர்டியுடைய தலைமையானது தான் டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ 2022 ஜனவரி 1 டிஆர்டிஓ நிறுவன நாளை கொண்டாடியது. அந்த நிறுவன நாளினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கருப்பொருள் ஏற்றுமதி. கருப்பொருள்னா மோட்டோ, அப்படி இல்லைன்னா தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருப்பொருள் ஏற்றுமதி என்பது சரியான விடை. ஸோ இப்போ உங்களுக்கு கேள்விகளை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பதிலை சரியாக கெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கவனித்திருந்தால் மட்டும்தான் ஆன்சரை நீங்கள் சரியாக கெஸ் பண்ண முடியும். இந்திய இராணுவத்தின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆய்வகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. உலகின் அருமண் பொருள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? எது சொன்னேன்? சீனா சொன்னேன். தேசிய விமான விளையாட்டு கொள்கை வரைவை வெளியிட்டுள்ள அமைச்சகம் எது? எளிமையான விடை, ஈஸியாக சொல்லிடலாம். பின்வரும் எந்த துறைக்கு பிரதமர் உயர் சிறப்பு விருது வழங்கப்படுகிறது? இது மிக மிக முக்கியமான கேள்வி. கடைசி கேள்வி, இன்னும் முக்கியமான கேள்வி, 2022 டிஆர்டிஓவின் நாளுக்கான கருப்பொருள் என்ன? என்ன சொன்ன? ஏற்றுமதி. ஸோ இதோட இந்த வகுப்பு முடிவடைது. ஸோ 5 கேள்வியாக நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, உங்கள் மைண்டில் கரெக்டாக ஆணி அடித்த மாதிரி உங்களுக்கு பதியும். இதை நான் உங்களுக்கு ஒரு 30 கேள்வி 40 கேள்வியாக போடலாம். போட்டால் உங்களுக்கு 5 கூட வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகாது, ஞாபகம் இருக்கு. அதனால் நான் உங்களுக்கு பிரித்து 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 போட்டிருக்கிறேன். ஸோ மிகச்சரியாக பயன்படுத்திங்க. நம்மளுடைய எய்ம் 70க்கு 70, சரிங்களா? அடுத்த முக்கியமான பதிவுகளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.